Dear students, good morning to all. Pa, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அட்வான்ஸ்டு HTML பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல எதை பத்தினா லிங்க்ஸ் பத்தி பார்க்க போறோம். லிங்க் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது இந்த லிங்க்ன்றது. ஸோ இந்த லிங்க்ன்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுக்கு பேர் தான் தட் இஸ் லிங்க்ன்னு சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு பேர், ரெண்டு டாக்குமெண்ட்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் லிங்க்கு. அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கலாம், ஒரு யூஆர்எல்லாக கூட இருக்கலாம். யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்றது தான் நம்ம யூஆர்எல்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டு யூஆர்எல்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு பேர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டுக்கு இடையிலையோ அந்த யூஆர்எல்ஸ்க்கு இடையிலையோ நம்ம வந்து லிங்க் கிரியேட் பண்ணணும்னா டூ டைப்ஸ் ஆஃப் லிங்க் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று தியரிட்டிக்கல் லிங்க் யூஸிங் லிங்க் டேகு, இன்னொன்று ஹைப்பர் லிங்க் யூஸிங் ஆங்கர் டேகு. ஸோ ஆங்கர் டேகை யூஸ் பண்ணி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று லிங்க் டேகுன்றதை யூஸ் பண்ணியே ஒரு லிங்க் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் த டூ டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஓகேவாமா? ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தியரிட்டிக்கல் லிங்க் யூஸிங் லிங்க் டேக் தான் அதில் பார்க்க போகிறோம். இதனுடைய சின்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி லிங்க் டேக்கை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு டாக்குமெண்ட்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதை பார்க்க போகிறோம். இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எடுத்திங்கன்னா, லிங்க் தட் இஸ் ரிலேஷன்ஷிப்பு ஆர் ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்போட நேமு ஹச்ரெஃப்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ். எந்த டாக்குமெண்ட்டோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், லிங்க் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஹைப்பர் ரெஃபரன்ஸில் நம்ம சொல்லுவோம். ஓகேவாப்பா? ஸோ அதில் ஆர்ஏஎல்ன்றது பார்த்திங்கன்னா, இந்த நார்மலாக எந்த டாக்குமெண்ட்டுக்கும், எந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஹச்ரெஃபில் சொல்கிறோமோ அந்த டாக்குமெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்ணுறோம், லிங்க் பண்ணுறோன்றத சொல்கிறது தான் ஆர்ஏஎல்ன்ற ஆட்ரிபியூட்டு. இந்த ஆர்ஏஎல்லும் சரி, ஆர்ஏபியும் சரி, ஹெச்ரெஃபும் சரி, இது எல்லாமே ஆட்ரிபியூட்டோட நேமு. லிங்க்ன்றது தான் டேகோட நேமு. ஆர்ஏபின்றது ரிவர்ஸ் ஆட்ரிபியூட் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கரண்ட் டாக்குமெண்ட்டோட அந்த ஹெச்ரெஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கிற நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் சொல்லியிருக்கோம்ல, அதோட இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஆட்ரிபியூட். ஓகேவாமா? ஸோ இதில் என்னென்னா, இந்த டேகுக்கு எது, இந்த லிங்க்ன்ற டேகுக்கு க்ளோசிங் டேகு கிடையாது. இது எங்கே நம்ம சொல்லுவோம்னா, ஹெட் டேக்குள்ளே தான் இந்த லிங்க் டேகை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது வந்து தியரிட்டிக்கல் லிங்க்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான், அடுத்தடுத்த டாக்குமெண்ட்டை வேறு டாக்குமெண்ட்டோட தியரிட்டிக்கல் லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்ம லிங்க் டேகையே யூஸ் பண்ணுறோம். ஓகேவாப்பா? ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு டாக்குமெண்ட்டை உங்களுக்கு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது history.html, இன்னொன்று index.html. இந்த index.html தான் நம்மளுடைய மெயின் பேஜ், தட் இஸ் அ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் எது அப்படின்னா index.html. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்ட் ஆஃப் த வெப்சைட், அதுதான் யாருன்னா history.html. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, எப்படி ரெண்டு டாக்குமெண்ட்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா history.html கொடுத்துருக்காங்க. history.html-ஓட யார் வந்து ரிலேட் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா index.html-ல ரிலேஷன்ஷிப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹச்ரெஃப் டேக்கில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், index.html தட் இஸ் நம்மளுடைய மெயின் பேஜு, தட் இஸ் ஹோம் பேஜு இங்கே சொல்லிடுவோம். அதோட என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஆர்இஎல் ரிலேஷன்ஷிப்புன்ற ஆட்ரிபியூட்டு தான் தட் இஸ் இண்டெக்ஸ்ன்றது நேமுமா. இப்போ வந்து நம்ம எந்த ஹோம் பேஜில் இருந்துக்கிட்டு நம்ம history.html-க்கு ரிலேட் பண்ணுறோம், தட் இஸ் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறோம். இதே வந்து இது ரிவர்ஸு, தட் இஸ் index.html-லேருந்து நம்ம எங்கேருந்து மெயினில் இருந்துக்கிட்டு நம்ம யாரோட லிங்க் பண்ணுறோம்னா index.html-ஓட ரிலேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிவர்ஸுன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ லிங்க் டேகு ரிவர்ஸ் ஆட்ரிபியூட், சேம் இண்டெக்ஸ் தான். ஹைப்பர் ரெஃபரன்ஸில் என்ன சொல்லிடுறோம், இண்டெக்ஸ் history.html-ல நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இதோட நம்ம யாரை ரிலேட் பண்ணுறோம்னா, index.html-ல ரிலேட் பண்ணுறோம். இதுதான்ப்பா ரெண்டு விதமான ரிலேஷன்ஷிப்பு தியரட்டிக்கல் லிங்க்கில். ஒன்று வந்து
ரிலேஷன்ஷிப்பு, இன்னொன்று ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு. ஓகேவாம்மா, புரியுதா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைப்பர் லிங்க்ஸ் யூஸிங் ஆங்கர் டேக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.